ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க, உடனுக்குடன் வந்துடும் சரிங்களா. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயல் சேலஞ்சர் பெங்களூரு ராஜஸ்தான் ராயல்ஸ் சரிங்களா, மேட்ச் நம்பர் 32. இந்த மேட்சை உங்களுக்கு எங்கே நடக்கு அப்படின்னா, சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரு சரிங்களா, அந்த ஒரு வெனியில் தான் நடக்குது. இதோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம ப்ராபபிள் லெவலாக கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. எஸ்டர்டே ஹோமில் ரெண்டுமே லாஸ் ஆகிருக்குங்க, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ ஆர்சிபியோட ப்ராபபிள் லெவல் பார்த்துடலாம். விராட் கோலி, பப் டூ பிளஸிஸ், கிளைன் மேக்ஸ்வெல், மஹிபா லாம்ப்ரர், தினேஷ் கார்த்திக், சபாஷ் அகமது, வனிந்து ஹசரங்கா, சுயாஸ் பிரபுதேசாய், ஹர்ஷல் பட்டேல், வைன் பர்னல், முகமது சிராஜ். மாற்றம் எதுவுமே இல்லை, மேக்ஸிமம் இந்த லெவல் தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். வின்னிங் டீமாக அப்படியே மற்ற சேஞ்சஸ் வாய்ப்பு இல்லை சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் லெவல் பார்த்துடலாம். ஜோஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், தேவ்தட் படிக்கல், சிம்ரன் ஹெட்மர், ரியான் பராக், த்ரூ ஜிரோல், ஆர் அஸ்வின், சுசன் ஹோல்டர், ட்ரென்ட் போல்ட், சந்தீப் சர்மா, யுவேந்திர சகல் சரிங்களா. இங்கேயே சேஞ்ச் மேக்ஸிமம் கொடுக்கவே இல்லை, இதே சேஞ்ச் தான், இதே லெவல் தான் இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். டீம் எடுக்கணும்னா கொஞ்சம் ஸ்டேட்ஸையும் பார்த்துக்கலாம். அந்த மேட்ச் வந்து 32 மேட்ச் உங்களுக்கு பெங்களூர் வெனியூவில் நடக்குது. 23 மத்தியாலம் மேட்ச் சரிங்களா. செகண்ட் மேட்ச் இன்னும் வீடியோ போடல, கொஞ்சம் டைம் கிடச்சா நைக்கு கண்டிப்பாக போட்டுடலாம், சண்டே தான். ஓகே, ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 170 190 இருக்குது. ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மத்தியாலம் மேட்ச் வந்து 180 தான் ஸ்கோர் வரும். நீ ஆர்சிபி பிச்சில் போய் எடுத்து பாருங்கள், நைட்டு பிச்சுன்னா 220 வரும் சரிங்களா. ஆனால் இது வந்து மத்தியாலம் மேட்சிங்கெல்லாம் நீங்கள் மேட்ச் முடிஞ்சோன்னா செக் பண்ணி பாருங்கள், 180 உள்ளே தான் இருக்கும் ரன்னு சரிங்களா. அது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பிச்சு வந்து சூடாக இருக்கும், அந்த தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு 200 வரைக்கும் வாய்ப்பு இருக்காது. போன மேட்ச் பார்த்தோம், அதுக்கு முந்தின மேட்ச்சும் மத்தியாலம் மேட்ச் பார்த்தோம், கம்மியாக தான் இருக்குது. 157 அவ்வளோதான் அடித்தாங்க, அதை கூட டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. 170 நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், ஆர்சிபி பிச்சில் மத்தியாலம் மேட்ச்சை செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. 3:30 நடந்த மேட்ச்சை மட்டும் பாருங்கள், நைட்டு மேட்ச் வேண்டாம். நைட்டு என்ன 200+ தான் இருக்கும் ஸ்கோர் சரிங்களா. ஓகே, இதில் பேட்டிங் ஃபஸ்ட்டில் வந்து 3, பேட்டிங் செகண்டில் 11 வின் பண்ணிக்காங்க. ஹெட்டு கெட்டு பார்க்கும்போது 28 ஆர்சிபி 13, ஆர்ஆர் 12. 3 மேட்ச் ரிசல்ட் கிடைக்கல சரிங்களா. இதில் வந்து 8 மேட்ச்சுக்கு டோட்டலாக 61 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 21, செகண்டில் 40 விழுந்துருக்கு சரிங்களா. ரைட்டு ஃபேஸர் மட்டும் 47, லெஃப்ட்டு 14. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 30 விக்கெட்டு, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 19, செகண்ட் 11. இந்த வெனியூவில் வந்து 86 மேட்சுக்கு 44 ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க, ஆர்ஆர் 6-4 வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போ பிளேயர் ஸ்டேட்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ராயல் சேலஞ்சர் பெங்களூரோட பிளேயர்ஸை பார்த்துடலாம். பாப் டூ பிளஸிஸ் வெனியூவில் 72 ஆவரேஜ், ஹெட்டு ஹெட்டில் 29, 13 மேட்சுக்கு 372 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விராட் கோலி வெனியூவில் 40 ஆவரேஜ், ஹெட்டு கெட்டில் 27, டோட்டலாக 27 மேட்சுக்கு 600 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மஹிபா லாம்ப்ரர் வெனியூவில் 26 ரன், 4 மேட்சுக்கு, ஹெட்டு கெட்டில் ஒரே ஒரு மேட்ச்க்கு 8 ரன். மேக்ஸ்வெல் வெனியூவில் 34 ஆவரேஜ், ப்ளஸ் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்டு கெட்டில் 30 ஆவரேஜ், 13 மேட்சுக்கு 272 ரன், ப்ளஸ் 1 விக்கெட். டிகே தினேஷ் கார்த்திக் வெனியூவில் 307 ரன், 26 மேட்ச்க்கு சரிங்களா. ஹெட்டு கெட்டில் 33 ஆவரேஜ், 32 மேட்ச்க்கு 623 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஷபாஷ் அகமது வெனியூவில் 32 ரன், 4 மேட்ச்க்கு, ஹெட்டு கெட்டில் 6 மேட்ச்க்கு 74 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கசரங்கா வெனியூவில் 2 மேட்ச்க்கு 2 விக்கெட், ஹெட்டு கெட்டில் 4 விக்கெட், 3 மேட்ச்க்கு. ஃபஸ்ட்டில் போல் பண்ணி 2 மேட்ச்க்கு 3 விக்கெட், செகண்டில் போல் பண்ணி 1 மேட்ச்க்கு 1 விக்கெட். ஹர்ஷல் பட்டேல் வெனியூவில் 21 மேட்ச்க்கு 16 விக்கெட்டுங்க. அதை ஹெட்டு கெட்டு பார்க்கும்போது 10 மேட்ச்க்கு 15 விக்கெட், ஃபஸ்ட்டில் போல் பண்ணி 5 மேட்ச்க்கு 10 விக்கெட், செகண்டில் போல் பண்ணி 4 மேட்ச்க்கு 5 விக்கெட், ப்ளஸ் 40 ரன்னும் அடிச்சிருக்காரு ஹெட்டு கெட்டில். ஃபஸ்ட்டில் போல் பண்ணால் 5 மேட்ச்க்கு 10 விக்கெட் எடுத்திருக்காருங்க, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. வைன் பர்னல் வெனியூவில் 6 மேட்ச்க்கு 7 விக்கெட், ஹெட்டு கெட்டில் 3 மேட்ச்க்கு 5 விக்கெட். ஃபஸ்ட்டில் ப்ளே பண்ணல, போல் பண்ணல, செகண்டில் தான் ஹோல் பண்ணியிருக்காரு சரிங்களா. 3 மேட்ச்க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு செகண்டில் வைன் பர்னல். ஓகே,
பைன் பர்னல் வந்து மும்பையில் இருந்திருக்காரு சரிங்களா. இந்த செகண்டில் ஆர்ஆர் கூட எடுத்திருக்காரு, மூணு மேட்ச்க்கு அஞ்சு விக்கெட்டு. அவர் வந்து ஆர்சிபியில் இல்லை, மும்பையில் இருந்தார், மும்பையில் இருந்து அந்த விக்கெட் எடுத்திருக்காரு சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க, விஜயகுமார் வெனியூவில் ரெண்டு மேட்ச்க்கு நாலு விக்கெட், ஹெட்டு ஹெட்னும் ப்ளே பண்ணல. ஹரண் சர்மா வெனியூவில் ஆறு மேட்ச்க்கு பதினஞ்சு விக்கெட்டுங்க, பதினோரு விக்கெட்டுங்க. ஹெட்டு ஹெட்டு பார்க்கும்போது ஒம்பது மேட்ச்க்கு எட்டு விக்கெட். அந்த இது எட்டுமே உங்களுக்கு செகண்டில் தான் பவுல் பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டில் பவுலே பண்ணலங்க. கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஆர்ஆரோட பிளேயர் ஸ்டேட்ஸை பார்த்துடலாம். பட்லர் ஏழு மேட்ச்க்கு எண்பத்தெட்டு ரன், பட்டும் கேவலமாக வச்சுருக்காரு வெனியூவில் சரிங்களா. ஹெட்டு ஹெட்டு டீசெண்டாக சூப்பராக வச்சுருக்காரு. நாற்பத்தி ரெண்டு ஆவரேஜ், பதிமூணு மேட்ச்க்கு நானூற்றி பதினாறு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வெளியூ பட்டு மோசமாக இருக்குது சரிங்களா. கொஞ்சம் பார்த்து போடுங்க, அவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜெய்ஸ்வால் வெனியூ ஒன்றும் இல்லை, ஹெட்டு ஹெட்டில் மூணு மேட்ச்க்கு ஐம்பத்தாறு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சஞ்சீவ் சாம்சன் வெனியூவில் முப்பத்தொம்போது ஆவரேஜ், நல்ல ஆவரேஜுங்க. ஆறு மேட்ச்க்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட்டு ஹெட்டில் இருபது ஆவரேஜ், இருபது மேட்ச்க்கு முந்நூற்றி ஐம்பத்தேழு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட்மர் வெனியூவில் ரெண்டு மேட்ச்க்கு நாற்பது ரன், ஹெட்டு ஹெட்டில் இருபத்தி மூணு ஆவரேஜ், ஆறு மேட்ச்க்கு நூற்றி நாற்பது ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கார். படிக்கல் வெனியூவில் ஒன்றும் இல்லை, ஹெட்டு ஹெட்டில் மூணு மேட்ச்க்கு ஐம்பத்தி மூணு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கார். படிக்கல் இங்கே தான் இருந்தார், இப்போ அங்கே மாறிட்டார். ரியான் பராக் ஒரே ஒரு மேட்ச் வெனியூவில் ஆடிருக்காரு, பேட்டிங் ஆட வரல. ஹெட்டு ஹெட்டை பார்க்கும்போது எட்டு மேட்ச்க்கு நூற்றி ஆறு ரன், இந்த நூற்றி ஆறில் ஒரு ஐம்பத்தி மூணு ரன், ஐம்பத்தி மூணுன்னு ஐம்பத்தி ஆறு நினைக்கிறேன். போன சீரீஸில் எலிமினேட்டர் மேட்ச்சில் ஆர்சிபி லாஸ் ஆச்சு, அதில் ஐம்பத்தாறுன்னு ஸ்கோர் பண்ணார்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஆர்சிபி தோத்துருச்சு, அதில் இவர் தான் நின்று ஆடினார், ஆடி ஆர்சிபி வின் பண்ணாங்க. ரியான் பராக் தான் ஃபிஃப்டி அடிச்சார், நல்லா அவருக்கு அதை நோட் பண்ணிக்கோங்க. அஸ்வின் வெனியூவில் நாற்பத்தாறு ரன், பதிமூணு மேட்ச்க்கு பன்னெண்டு விக்கெட் எடுத்திருக்காருங்க வெனியூவில் மட்டும் சரிங்களா. ஹெட்டு ஹெட்டில் இருபத்தி ரெண்டு விக்கெட், இருபத்தஞ்சி மேட்ச்க்கு எண்பத்தஞ்சு ரன்னும் அடிச்சிருக்காரு. அந்த இருபத்தி ரெண்டு விக்கெட்டும் ஃபஸ்ட்டில் போல் பண்ணி பதினோரு மேட்ச்க்கு ஏழு விக்கெட், செகண்டில் போல் பண்ணி பதினாலு மேட்ச்க்கு பதினஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு. ஹோல்டர் வெனியூவில் ரெண்டு மேட்ச் ஆடி விக்கெட் எடுக்கல, பதினோரு ரன் அடிச்சிருக்காரு. ஹெட்டு ஹெட்டில் ஆறு மேட்ச்க்கு பதினோரு விக்கெட்டுங்க, ஃபஸ்ட்டில் போல் பண்ணி அஞ்சு மேட்ச்க்கு பத்து விக்கெட், செகண்டில் போல் பண்ணி ஒரு மேட்ச்க்கு ஒரு விக்கெட், ப்ளஸ் எண்பத்தாறு ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு ஹெட்டு ஹெட்டில். சந்தீப் சர்மா வெனியூவில் ஆறு மேட்ச்க்கு பத்து விக்கெட், ஹெட்டு ஹெட்டில் பதினாறுக்கு இருபத்தி மூணு விக்கெட், ஃபஸ்ட்டில் போல் பண்ணி பதினோரு மேட்ச்க்கு பன்னெண்டு விக்கெட், செகண்டில் போல் பண்ணி அஞ்சு மேட்ச்க்கு பன்னெண்டு விக்கெட். இதில் மேக்ஸிமம் சந்தீப் சர்மா விக்கெட்டில் எடுத்து பார்த்தா பூரா கிறிஸ்கேல் விக்கெட்டாக தாங்க இருக்கும், ஃபுல்லாக அந்த ஸ்விங்கு ஸ்விங்கில் போட்டு தான் எடுத்திருக்காரு. கிறிஸ்கேல் அந்த பவர் பிளேயில் தூக்கின விக்கெட்டாக தான் ஃபுல்லாக, இதில் பாதி விக்கெட் கிறிஸ்கேல் விக்கெட்டாக தான் இருக்கும் சரிங்களா. பழைய ரெக்கார்டு இது. ஓகே, அப்போ சந்தீப் சர்மா வந்து பஞ்சாபில் இருந்தார் சரிங்களா, ஆர்ஆருக்கு இப்போ தான் போயிருக்கார். ஓகே, ட்ரென்ட் போல்ட் வெனியூவில் நாலு மேட்ச்க்கு அஞ்சு விக்கெட், ஹெட்டு ஹெட் பார்க்கும்போது பத்து மேட்ச்க்கு பதினாலு விக்கெட்டுங்க. ஃபஸ்ட்டில் போல் பண்ணி அஞ்சு மேட்ச்க்கு எட்டு விக்கெட், செகண்டில் போல் பண்ணி அஞ்சு மேட்ச்க்கு ஆறு விக்கெட். சகல் வெனியூவில் நம்ம போடலை, ஏன்னா வெனியூவில் அதிகமாக இருக்கும், நம்ம அதை காட்டலை, ஏன்னா அவர் வந்து ஆர்சிபியில் தான் இருந்தார். அப்போ நம்ம வந்து ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட், ஆர்சிபிக்கு எதிர் டீமில் இருந்து எத்தனை விக்கெட் எடுத்தார்னு பார்க்கும்போது ரெண்டே ட்ரிப்பு தான் ஆர்சிபிக்கு எதிராக இதுவரை ப்ளே பண்ணியிருக்கார். போன வருஷம் தான் அது சரிங்களா, ஏலத்தில் எடுக்காமல் ஆர்ஆருக்கு போனார், அதில் ரெண்டு மேட்ச்சு ப்ளே பண்ணார், அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு ஆர்சிபிக்கு எதிராக சரிங்களா. ஃபஸ்ட்டில் போல் பண்ணலை, அதில் ரெண்டுமே செகண்டில் தான் போல் பண்ணார், செகண்டில் மட்டும் போல் பண்ணி அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு ரெண்டு மேட்ச்க்கு. நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா வெனியூ வந்து நம்ம இன்னும் போடலை, மேக்ஸிமம் வந்து வெனியூவில் போடுறதோட ஆர்சிபிக்கு எதிராக போடுவோம்னு சொல்லி தான் ஆர்சிபிக்கு எதிராக போட்டிருக்கோம் சரிங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம கிடச்ச பிளேட் செட்ஸ் வெனியூ செட்ஸ் பார்த்தாச்சு, நம்ம இப்போ டீம் கூட எடுக்க போயிடலாம். எஸ்டர்டே வந்து ரெண்டு டீமுமே உங்களுக்கு வந்து வெனியூ லாஸ் ஆகிருக்குங்க. லக்னோ வந்து லக்னோவில் லாஸ் ஆகிடுச்சு, ஜிடி நூற்றி முப்பத்தஞ்சு அடித்து அதையே டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாங்க சரிங்களா. அப்புறம் பஞ்சாப், பஞ்சாப் வந்து உங்களுக்கு இரநூறு ப்ளஸ் ஸ்கோர் போட்டாங்க, இரநூத்தி பதினஞ்சு பதினெட்டு அடிச்சிட்டாங்க, அதை வந்து உங்களுக்கு ஒரு பத்து ரன் ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க, பத்து பதினஞ்சு ரன் வித்தியாசத்தில் சரிங்களா. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நேற்று கொடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பை லாஸ் ஆகிற மாதிரியும் கொடுத்துருப்போம், ஏன்னா ஹோம் வெனியூ தான் கொஞ்சம் குழப்புதுங்க, திடீர்னு வின் பண்ணுறாங்க திடீர்னு லாஸ் பண்ணுறாங்க. இப்போ முதல்ல கண்டினியூவாக வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்து டெல்லி வின் பண்ணோன்னே சிஎஸ்கேவும் வின் பண்ணிச்சு,
அப்போ அதே மாதிரி வரும் நம்ம நினச்சோம், கொஞ்சம் மாறுது. இப்போ எஸ்டர்டே நேற்று ஃபுல்லாக மாறிடு, நேற்று ஃபுல்லாக இப்போ ரெண்டு விஷயம் இருக்குங்க இதில் நடக்கிறதுக்கு. இப்போ சட்டர்டே சண்டே சனிக்கிழமை பார்க்கும்போது உங்களுக்கு ஹோம் தோற்றுருக்கு ரெண்டுமே, சண்டே பார்க்கும்போது ஹோம் ரெண்டுமே ஜெயிச்சிடும், எப்படியும் நடக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து போடணும் சரிங்களா. என்ன ரீசன்னா லாஸ் ஆகிற டீமில் அஞ்சு பேர் தான் வர்றாங்க, இது தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு அஞ்சு பேருக்கு மேலே நீங்கள் போக மாட்டீங்க. அதுக்கு தான் நம்ம லாஸ் ஆகிற டீமை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஓகே, இப்போ ஹை பர்சன்டேஜ் பட்லர், சாம்சன், விகே, பாப், மேக்ஸ்வெல் எடுத்துக்கோங்க, ரவிச்சந்திரன், அஸ்வின், இங்கே சிராஜ், மொத்தம் ஏழு இருக்குங்க, ஏழுக்கு நாலு எடுத்துக்கோங்க சரிங்களா. இதில் கொஞ்சம் உங்களுக்கு மைண்டில் தோன்ற பிளேயரை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போ அந்த பட்லர் வந்து வெனியூவில் ஏழு மேட்சுக்கு 88 ரன் தான் அடிச்சிருக்காரு, சராசரி பார்த்தா 10 கூட இல்லை, 15-12 தான் இருக்குது. பட்டு மோசமான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு வெனியூவில் சரிங்களா. இவர் மாட்டினா ஒரே ஒரு ஆளாக இருக்கும், அது சிராஜ் தான். நீங்கள் தாராளமாக நோட் பண்ணிக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா சிராஜிட்ட மாட்ட வாய்ப்பு இருக்குது. ஸ்விங்கு ஸ்விங்கில் குயிக்காக இயர்லியாக விழுன்னா அது சிராஜிட்ட தான் இருக்கும், வேறு வழி வாய்ப்பு இல்லை. ஏன்னா பட்லர் நிறைய ட்ரிப் நம்ம பார்த்துருக்கோம், ஸ்டம்பில் விட்ருக்காரு, ஸ்விங்கில் ஸ்டம்பில் கண்டிப்பாக விட்ருக்காரு. சிராஜ் கூட நிறைய எடுத்திருக்காரு அவரை சரிங்களா. இப்போ அவரும் பவர் பிளேயில் குயிக்காக விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு, விக்கெட் ஆப்ஷனில் இருக்கிறதுனால பட்லரை ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. சஞ்சு வந்து நல்லா ரெக்கார்டு வச்சுருக்காரு வெனியூவில் சரிங்களா, அந்த ரீசனால் நம்ம சஞ்சுவை இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கலாம். டிகே டிகே வந்து உங்களுக்கு ஹிட்டுக்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி ஆடிருக்காரு, ஆவரேஜ் 33 டீசெண்டாக வச்சுருக்காரு, அதனால் டிகேவை நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. பட்லர் மாதிரி ரிஸ்க் எடுத்துருக்கோம், நீங்கள் சேஃபாக வேணால் பட்லரை வச்சுக்கோங்க. விராட் கோலி நம்ம எடுத்துக்கலாம், 2+50 அடிச்சிருக்காருங்க சரிங்களா. அதனால் ஹார்ன்வே மாதிரி வந்துடுவாரா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான், எனி டைமும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லைங்க. இவருக்கு ரெண்டு ஆப்பு வச்சுருக்கு, ரெண்டு ஆப்பு பிளேயர் அங்கே இருக்காங்க, ஒன்று ட்ரென் போல்டு, இன்னொன்று சந்தீப் சர்மா, ரெண்டு பேரும் ஆர்சிபிக்கு எதிராக நல்லா ரெக்கார்டும் வச்சுருக்காங்க, ரெண்டு பேரும் ஸ்விங்கு. ஸ்விங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு பாப் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன்னா விராட் கோலி மாதிரி உங்களுக்கு க்ரீஸை தாண்டி வந்து ஸ்விங்கை கட் பண்ணிலாம் ஆட மாட்டார் பாப் 2+6. ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு 10-20 பால் என்ன பண்ணுவார்னா க்ரீஸ்குள்ளே நின்று நல்லா லேட்டாக தான் ஆடுவார். லேட்டாக ஆடும்போது உங்களுக்கு ஸ்விங்கை வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இது பண்ணி நிற்க முடியாது, ஆட வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். ப்ளஸ் நம்ம ஒரு கண்டிஷன் ரூல்ஸ் படியும் 50 மாட்டிகிட்ருக்காரு சரிங்களா. இங்கே இவருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை தாண்டி ரெண்டு பேர் ஸ்விங்கில் இருக்காங்க நியூ பாலில், அது வேறு கொஞ்சம் இவருக்கு பிரச்சனை இருக்குது சரிங்களா. கோலி வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆடிருக்காரு, நல்லாவே ஆடிருக்காரு, ஸ்ட்ரைக்கர் ரெண்டு ரெட்டுமே நல்லா அதிகமாக வச்சுருக்காரு. அவர் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் வந்து ஃப்ரண்ட் புட் முன்னே ஆடுவாருங்க, க்ரீஸை தாண்டி தாண்டி ஆடுவார், ஸ்விங்கை கட் பண்ணிடுவார் சரிங்களா. அதே பாப்புட்டை நம்ம சொல்லிட்டோம், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறது இல்லை, நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க, இல்லைனா ட்ராப் பண்ணிக்கோங்க. ஹான் மாதிரி வந்துருவாருன்னு பயமாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, வாய்ப்பு இல்லைங்க, அது எல்லா டைம் நடக்காது. பர்சன்டேஜ் எங்கேயாவது இடித்தா வேணால் வரும், அப்போது உங்களுக்கு வந்து ஒரு 30 ரன் நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம், 30 ரனுக்குள்ளே அவுட் ஆவார். அதனால் வந்தோன்னே டக் அவுட்டில் போவார்னு நம்ம சொல்ல வரல, 50 அடிச்சிருக்காரு அப்போ டக் அவுட்டில் போவார்னு நீங்கள் கேட்க வேண்டாம், 30 ரன்னுக்குள்ளே அடிப்பார், 50 வராது 30 ரன்னுக்குள்ள வரும் சரிங்களா. அதுவே டவுட்டு தான், பார்க்கலாம். ஹெட்மர் இம்பார்ட்டன் எடுத்துக்கோங்க, படிக்கல் ஒரு நல்ல ஆப்ஷன் தான், ஃபார்மில் இருக்கார், படிக்கல் எடுங்க இல்லைனா லாம்ப்ரார் எடுங்க. ஏன்னா எப்போவுமே ஓப்பனிங் ரெண்டில் ஒன்று போனால் லாம்ப்ரார் நிற்கணும், லாம்ப்ரார் வந்து ராஜஸ்தான் பிளேயர் தான், அங்கே என்னென்ன நடந்திருக்கும் நல்ல ஒரு பிளேயர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். லாம்ப்ராரை வந்தால் ரிஸ்க்காக வைங்க சரிங்களா, பேட்டிங் ட்ராக்குங்கனால லாம்ப்ராரை வைங்க. லாம்ப்ரார்லாம் படிக்கல், ஏதோ ஒரு பிளேயர் வச்சுக்கோங்க. அங்கே வந்து மேக்ஸல் வைங்க, கசரங்கா, அஸ்வின் வந்து நல்ல பிளேயர் தான், உங்களுக்கு பேட்டிங் பவுலிங் ரெண்டும் இருக்குது. நம்ம அவரை ரிஸ்க் எடுத்து நான் ஹோல்டர்கிட்ட போகிறேன், ரொம்ப லோவாக இருக்காருங்க. ஏன்னா ஹிட்டுக்கிட்லேயே நல்லா ஆவரேஜ் ஃபஸ்ட்டில் போல் பண்ணி 5 மேட்ச்க்கு 10 விக்கெட் எடுத்துருக்காரு, அதனால் நம்ம இவர்கிட்ட போய்க்கலாம் சரிங்களா. ஷபாஷ் அகமது, இந்த ரியான் பராக்லாம் உங்களுக்கு வந்து ஜிஎல்ல 20 டீமில் ஒரு டீம் வைங்க, கன்சிஸ்டன்சியாக அவங்களாம் ட்ரீம் டீமில் வர பிளேயர் கிடையாது.
ஆனால் இவங்களோட பர்சன்ட்டும் பாருங்கள், பட்டு மோசமாக 2% 4% போயிட்டு, அது அவங்க எல்லாத்துக்குமே தெரியுது சரிங்களா. ஓகே செகல் எடுத்துக்கோங்க, ஆர்சிபி அவங்க அவருக்கு ஃபேவரட்டான வெனியூ தான். அப்புறம் ட்ரென்போல்ட் செகண்டில் போட்டால் எடுங்க, ஃபஸ்ட்டில் போட்டால் வேண்டாங்க சரிங்களா. சிராச்சை எடுங்க, பவர் பிளேயில் மேக்ஸிமம் எடுத்துடுறாரு. அதை தாண்டி உங்களுக்கு ஹர்ஷல் பட்டேல் ஃபர்ஸ்ட்டில் போட்டால் எடுங்க, நல்ல ஆப்ஷன் தான். வைன் பர்னல், சந்தீப் சர்மா எடுத்துக்கோங்க, அவர்கிட்ட தான் மாட்டுவார் நினைக்கிறேன் சரிங்க. ஓகே பார்ப்போம், அவரெல்லாம் ட்ரெண்ட் போல்ட்டை மாட்டுவார். இப்போ மத்தியால மேட்சிங்கிறனால உங்களுக்கு வந்து ஸ்கோர் 150 160 170 அந்த ரேஞ்சில் இருக்கும், ப்ளஸ் விக்கெட்டும் ஆல் அவுட் வர போகாதுங்க. ஒரு 6 விக்கெட் 5 எல்லாம் 7 இந்த ஆப்ஷன்ல தான் இருக்கும். இப்படிங்கும் போது நம்ம பவுலர்ஸை ஃபுல்லாக எடுத்து போக வேண்டாம், பேட்டிங்கை கொஞ்சம் கன்சர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா விக்கெட்டு வந்து எல்லாத்துலேயுமே ஆல் அவுட் வரைக்கும் வர வாய்ப்பு இல்லை சரிங்களா. ரெண்டு டீம்லேயுமே ஒரு 6 7 விக்கெட் வரும், டஃப்பாக தான் இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் போகும் மேட்ச்சு. மத்தியான மேட்ச் ஃபுல்லாகவே நீங்கள் மேக்ஸிமம் ரன் அடிக்க மாதிரியே வச்சுக்கோங்க. நான் ஜிடியில் பார்த்துருப்பீங்களா, உதாரணத்துக்கு ரன்னும் வரல, 135 தான் அடித்தாங்க, விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டும் 5 தான் போயிருக்கு. அதனால் நம்ம பவுலர் ஃபுல்லாக வருவாங்கன்னு சொல்லி நீங்கள் எடுத்து வச்சு இது பண்ண வேண்டாம் சரிங்களா. அதனால தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். 2-3 பவுலர் வச்சுக்கோங்க மேக்ஸிமம், அது தாண்டி போக வேண்டாம். முடிஞ்சளவு பேட்டிங்க்கு இம்பார்ட்டன்ட் பண்ணி எடுங்க. இப்போ வந்து கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃப் ஆப்ஷன் வேணால் கோலிகிட்ட போய்க்கோங்க. அதை தாண்டி இன்னும் சேஃபாக வேணும்னா மேக்ஸ்வெல் சஞ்சு நல்ல ஆப்ஷன். கீழே வேணுங்கிறவங்க சிராஜ் போன்ற வந்துட்டார். மேக்ஸ் இப்போ ட்ரீம் லெவலில் பார்த்தீங்கன்னா போன்றப்போ வந்தவங்களே இப்போ மறுபடியும் வயசாகவும் வராங்க, நிறைய நடக்கு. இப்போ யார் ஹான்வே பார்த்தீங்கன்னா கேப்டனாக வந்தார், வயசாக வராரு. க்ரீன் பார்த்தீங்கன்னா கேப்டனாக வந்தார். அடுத்து பார்த்தா நேற்று வயசுன்னு நினைக்கிறேன், வயசாக கேப்டனே வந்துட்டார், டபுள் கேப்டன். அதுக்கு முன்னாடி கேப்டன், நேற்று கேப்டன் வயசு வந்து ஏசுங்க வந்தார். அதனால் சிராச்சா யூஸ் பண்ணி பாருங்கள், தப்பு கிடையாது, சகல் நல்ல ஆப்ஷன் தான் சரிங்களா. இதை தாண்டி வேணுங்கிறவங்க ஹசரங்கா சேஃப் தான், இதுவரை கேப்டன் வரல, போட்டு பாருங்கள் சரிங்களா. ரிஸ்க்காக வேணுங்கிறவங்க ஹோல்டரை போடுங்க. மற்றபடி பார்க்கும்போது ஹெட்மர் ரிஸ்க் தான், கேப்டன் ஆப்ஷன் வரைக்கும் வராது. வயசு வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒன் சைடாக இன்னும் அடித்தா அடிக்கலாம் சரிங்களா. இந்த இடத்துல வேணால் நீங்கள் படிக்கலை வச்சு பார்க்குறேன்னா வைங்க சரிங்களா. படிக்கல் லாம்ப்ரார் ஏதோ ஒரு பிளேயர் வர மாதிரி இருக்குது, இந்த ஒரு பிளேயர் தான் எனக்கு இடம் டவுட்டாக தருது. அப்புறம் இங்கே வந்து நீங்கள் சந்தீப் சர்மா அல்னா ட்ரெண்ட் போல்ட் சரிங்களா, சந்தீப் சர்மா அல்னா ட்ரெண்ட் போல்ட் வைங்க, இது ஒரு பிளேயரை வச்சு பாருங்கள். ஓகேங்க, இப்போதைக்கு இந்த டெமோ டீம் அவ்வளோதான். நம்ம டாஸ் வரட்டும்னு கொஞ்சம் 2-3 சேஞ்சஸ் பண்ணலாம். நம்ம கடைசியில் சேஞ்ச் பண்ணுறது தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுது. எஸ்டர்டே கூட பார்க்கும்போது நேத்தன் இல்லிஸை கொண்டு வந்த இம்பாக்டன் பிளேயராகவே இருக்கார். இம்பாக்ட் பிளேயர் தாக்கமே அதிகம் வரமாட்டேங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு இருந்தது, ஓகே நம்ம வந்து இப்போ பஞ்சாப் ஜெயிச்சிருன்னா அப்போ இம்பாக்ட் பிளேயர் அவர் தான் வருவார்னு நினச்சி கெஸ் பண்ணி தான் உங்களுக்கு வயசாக கொடுத்தா நானும் கூப்பிட்டு போட்டிருந்தேங்க, ரெண்டுலேயுமே போட்டிருந்தேன் சரிங்களா. ரிஸ்க்காக இருக்கட்டும்னு சொல்லி தான் போட்டேன், பரவாயில்ல. என்ன ரீசன்னா உங்களுக்கு பஞ்சாப் நம்ம நினச்ச மாதிரி செவிச்சுட்டு ஆனால் டஃப்பாக போய்ட்டு லாஸ்ட் வர போய்ட்டு சரிங்களா, அதான் வருது. ஓகே ஹாட்ரிக் வின்னுங்கும் போது தான் அவங்க லாஸ் ஆகிட்டாங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து பாருங்கள், நிறைய டைம் ஹாட்ரிக் வின்னுக்கு அப்புறம் ஒரு லாஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வின் வரும். அந்த ரீசன் தான் பஞ்சாப் வின் பண்ணுற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். ஓகே இப்போ நம்ம அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுதுங்க சரிங்களா. இந்த டீம் அவ்வளோதான், அந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.